வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணிதமேதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா யூஸிங் பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃப் பற்றி பார்க்க போகிறோம். எ பிக்டோகிராஃப் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா த்ரோ பிக்சர். பிக்டோகிராஃப் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே வந்து பிக்சர்ஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஹவுஸ் இந்த ஏரியாவில் எவ்வளோ ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாஸ் கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா பிக்சர் ஹவுஸ் பிக்சர்ஸ்லேயே வந்து நம்ம டேட்டாஸை வந்து கலெக்ஷன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ வீட்டில் கார் வச்சுருக்காங்க, எவ்வளோ வீட்டில் பைசைக்கிள் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி டேட்டாஸ் கலெக்ஷன் பண்ணோன்னா பைசைக்கிள்னால் பைசைக்கிள் பிக்சரு அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கார்னா கார் பிக்சரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஃப்ரூட் ஷாப்பில் போயிட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவங்க சேல் பண்ணுறாங்க. இப்போ ஆப்பிள் சேல் பண்ணாங்க அப்படின்னா ஆப்பிள் எவ்வளோ சேல் ஆகுதுன்னு டேட்டா கலெக்ஷன் பண்ணாங்கன்னா பிக்சர்லாம் வந்து ஆப்பிள் சேஃப்லேயே பிக்சர் போட்டிருப்பாங்க. எல்லாமே வந்து நம்ம என்ன டேட்டா கலெக்ஷன் பண்ணுறோமோ சேம் அதே திங்ஸில் வந்து பிக்சர்ஸ் இருக்கிறதுனால தான் இதை பிக்டோகிராஃப்னு சொல்கிறோம். ஓகே, எ பிக்டோகிராஃப் ஈஸ் ஆல்சோ கால்ட் பிக்டோகிராம். பிக்டோகிராஃபை வந்து பிக்டோகிராம்னு சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃபை நம்ம யூஸ் பண்ணனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். த டேட்டா கேன் பி ஈஸிலி அனலைஸ்டு அண்ட் இன்டர்பிரேட்டட். டேட்டாஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இந்த பிக்டோகிராஃப் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் த பிக்சர்ஸ் அண்டு சிம்பிள்ஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். நம்ம வந்து சேம் அதே என்ன டேட்டா கலெக்ஷன் பண்ணுறோமோ சேம் அதே பிக்சர் அதே சிம்பிள் இருக்கனால நம்ம புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நீட் ஃபார் ஸ்கேலிங் இன் த பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃபில் ஸ்கேலிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்குது, எல்லாமே வந்து இப்போ நிறைய அவங்க ஆப்பிள் வந்து சேல் பண்ணுறாங்க, ஆப்பிள் பிக்சரு, அப்புறம் நிறைய பனானா சேல் பண்ணுறாங்க அப்படின்னா பனானாஸ் நிறையா இருக்குது அந்த ஃப்ரூட் ஷாப்பில், நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, இஃப் த டேட்டா இஸ் வெரி லார்ஜ், நிறையா அவங்க பழம் சேல் பண்ணியிருப்பாங்க, நிறைய வெஜிடபிள்ஸ், இது ஃப்ரூட் ஷாப்னால் ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச், என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லா ஃப்ரூட்ஸும் அவங்க நிறையா சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம பிக்சர் நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு 20 ஆப்பிள் வந்து அவங்க சேல் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம 20 ஆப்பிள் பிக்சர் ட்ரா பண்ணிகிட்ருக்கணும். ஓகேவா, அது வந்து நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து லார்ஜாக இருக்கு இல்லையா, இட் ஈஸ் வெரி டிஃபிகல்ட், அது நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்ட் டைம் கன்சியூமிங் டு ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த ஃப்ரூட் இன் அ பிக்டோகிராஃப். ஒவ்வொரு ஃப்ரூட் நம்ம பிக்சராக வரையும்போது நமக்கு அது வந்து டைம் எடுக்கும். In such case, we can use one picture to represent many of the same kind. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில சமயங்களில் வந்து ஒரு நிறைய குவான்டிட்டி, ஒரு குரூப், ஒரு 10 or 20, 5, நமக்கு எவ்வளோ அதிகமாக சேல்ஸை வச்சு நம்மளே வந்து ஒரு பிக்சருக்கு 10 இல்லைனா ஒரு பிக்சருக்கு 5 அந்த மாதிரி நம்மளே வந்து கவுண்ட் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஸ்கேலிங். நம்ம அது மாதிரி கவுண்ட் எடுத்துப்போம், திஸ் இஸ் கால்டு ஸ்கேலிங். இதை தான் நம்ம வந்து ஸ்கேலிங்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஆப்பிள் பிக்சர் ட்ரா பண்ணிட்டு அது 10 ஆப்பிளுக்கு ஈக்குவல்னு சொல்லி கவுண்ட் எடுத்துப்போம். ஏன்னா வந்து நம்ம நிறைய வரையணும் இல்லையா, இப்போ 10 ஆப்பிள்ஸ் ட்ரா பண்ணும், நம்ம அந்த வரைகிறது இந்த டைம் இதுக்காக டைம் வேஸ்ட் ஆகும், அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இது மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கிறோம். ஒரு ஆப்பிள் பிக்சருக்கு 10 ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனிங் எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் பிக்சருக்கு 10 ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் எடுக்கிறோம் இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஸ்கேலிங் அப்படின்னு சொல்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ட்ராயிங் பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃப் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா மேங்கோஸ் 40, ஆப்பிள்ஸ் 55, ஆரஞ்சஸ் 35, பனானாஸ் 60. ஒன்றுமே வந்து நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக இருக்குது ஸ்கோர். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இவ்வளோ பிக்சர்ஸை வந்து மேங்கோ 40 பிக்சர்ஸ் நம்ம ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கேலிங் எடுக்கிறோம். ஸ்கேலிங்னால் இப்போ தானே பார்த்தோம் இல்லையா, 40 இருந்துச்சு அப்படின்னா 40 அப்படின்றத 40 மேங்கோஸ் வரைய நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு மேங்கோ பிக்சருக்கு வந்து
டென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இங்கே அதான் கொடுத்துருக்காங்க, ஒன் ஃபுல் பிக்சர் ஆஃப் ஃப்ரூட் ரெப்ரசன்ட் டென் ஃப்ரூட் அண்ட் ஒன் ஹாஃப் பிக்சர் ரெப்ரசன்ஸ் ஃபைவ் ஃப்ரூட்ஸ். ஓகேவா, ஒரு ஃபுல் இந்த ஒரு ஃபுல் பிக்சர் வந்து டென் ஃப்ரூட்டுக்கும் ஒரு ஹாஃப் பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஹாஃப் பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபைவ் ஃப்ரூட்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா, மேங்கோஸ் இருக்குது, ஃபார்ட்டி மேங்கோஸ், ஃபார்ட்டி மேங்கோஸ்னால் ஒரு ஃப்ரூட்க்கு டென் மேங்கோஸ் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வரைவோம், ஃபோர் ஃப்ரூட், ஒன் டூ ஃபோர் மேங்கோ ட்ரா பண்ணுவோம், ஃபோர் மேங்கோ ட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்பிள் வந்து ஃபிஃப்டி ஃபைவ். ஓகே, இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, ஃபிஃப்டினா ஃபைவ் ஆப்பிள், ஃபைவ்க்கு ஒரு ஹாஃப் ஆப்பிள் ட்ரா பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பனானானா சிக்ஸ்டி பனானாஸ் இருக்குது, அப்போ சிக்ஸ்டி பனானாக்கு எவ்வளோ பனானா பிக்சர் ட்ரா பண்ணுவோம், சிக்ஸ் பனானா பிக்சர் ட்ரா பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு செவ்வளோ இருக்குது, தேர்ட்டி ஃபைவ், தேர்ட்டி ஃபைவ் எப்படி பிரிச்சுக்கலாம், தேர்ட்டி ப்ளஸ் ஃபைவ்னு பிரிச்சுக்கலாம். தேர்ட்டிக்கு ஒரு ஆரஞ்சுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு பிக்சருக்கு டென் ஆரஞ்சுனா தேர்ட்டிக்கு எவ்வளோ வரும், த்ரீ ஆரஞ்சு பிக்சர், அப்புறம் ஃபைவ்க்கு ஒரு ஹாஃப் ஆரஞ்சு பிக்சர், மொத்தம் த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் பிக்சர்ஸ் வரும். ஓகே, இது இந்த பிக்டோகிராஃப் எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது இல்லையா, கிராஃப்னா என்ன, ஸ்கேலிங்னா என்ன அப்படின்னு பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, எனி டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்யூ.